எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் வந்து என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை திருநாளன்று அஷ்ட லக்ஷ்மிகளையும் நம்மளினுடைய வீட்டிற்கு அழைக்க மறக்காதீர்கள். எப்படி 8 லக்ஷ்மிகளையும் நம்மளினுடைய வீட்டிற்கு வரவைப்பது, தேவியரினுடைய முழு அருளையும் நீங்கள் பெறுவது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆடி மாதம் அப்படின்னாலே அது அம்மன் மாதம். இந்த அம்மன் மாதத்தில் நாம் அம்மனை மறக்காமல் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதில் இந்த கடைசி வெள்ளிக்கிழமை திருநாளானது வர இருக்கிறது. இந்த கடைசி வெள்ளிக்கிழமையை நாம் முறையாக அனுஷ்டித்தோம் அப்படின்னு சொன்னால், 8 வகையான லக்ஷ்மிகளும் நம்மளினுடைய இல்லத்தில் பிரவேசிப்பார்கள், கேட்ட வரத்தினை நமக்கு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது லக்ஷ்மி வழிபாட்டிற்கு உரிய நாள் அப்படின்னு பார்க்குறச்ச அது வெள்ளிக்கிழமை. அதிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை திருநாளை எப்படி நாம் முறையாக அனுஷ்டிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து வீட்டின் முன் மாவிலை தோரணத்தை கட்டி கொள்ள வேண்டும். அதன் பின் பச்சரிசியினால் நம்மளுடைய வீட்டு வாசல் முன் கோலமிட வேண்டும். இவ்வாறு கோலமிட்டு நாம் வந்து பூஜையறை சென்றுட்டு தீபம் ஏற்றிட்டு நாம் மகாலட்சுமியை அழைக்கணும். எப்படி அழைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோலம் போடுறீங்க இல்லையா, அந்த கோலம் ஆவிலேயே திருமகளே வருக அப்படின்னு நீங்கள் எழுதலாம். இல்லைங்க, எழுதலை அப்படின்னு சொன்னால் வாசல்கிட்ட நின்றுட்டு திருமகளே வருக, திருமகளே வருக, திருமகளே வருக அப்படின்ட்டு ஒரு 3 முறை சொல்லலாம். இப்படி 3 முறை சொன்ன பின்பு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜையறை போயிட்டு நாம் தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் அப்படிங்கிற பட்சத்தில் குத்துவிளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமை திருநாளன்று 5 முகம் கொண்ட குத்துவிளக்கினை ஏற்றி நாம் வந்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அந்த குற்று விளக்கில் வந்து ஏற்றக்கூடிய திரவியம்னு பார்த்தா நெய் ஊற்றுவது சிறப்பு, அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றுவது சிறப்பு. சில பேர் சொல்லுவாங்க 5 எண்ணெய்களை கலந்த ஒரு கூட்டு தீபமாக ஏற்றலாமான்னு கேட்பாங்க. அதாவது 5 எண்ணெய்களையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி ஏற்றக்கூடாது, நாம் வந்து தனித்தனியாக வேணால் ஏற்றலாம். இப்போ குத்துவிளக்கு ஏற்றிங்கன்னா தாராளமாக நெய் ஊற்றி தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக பார்க்கப்படுகிறது. அதன் பின்பு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைவேத்தியம் படைக்க வேண்டும். நைவேத்தியம் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சது இனிப்புகள் தான். இனிப்பு அப்படிங்கிற பட்சத்தில் சர்க்கரை பொங்கல், பாயாசம், பால் இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யலாம். அதே நேரத்தில் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கவசம் பாட வேண்டும். லக்ஷ்மி கவசம் அன்றைய தினம் பாடினீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களினுடைய பணத்தேவை முழுவதும் பூர்த்தியாகும். சரிங்க, எங்களுக்கு வந்து லக்ஷ்மி கவசம் தெரியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஒரு துதி சொல்கிறேன். இந்த துதி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும், தமிழில் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். இதை ஒரு 21 முறை சொல்லி லக்ஷ்மியை வழிபாடு செய்யுங்க. இந்த துதி என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க. அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் உந்தனருள் பெற்றுவிட்டால் ஓடுவதும் உண்மையன்றோ? இன்றோடு துயர் விலக இனிய தனலட்சுமியே, மன்றாடி கேட்கிறேன் வருவாய் இது சமயம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த துதி. இந்த துதியை நீங்கள் பாடுனீங்க அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி உங்கள் இல்லம் தேடி ஓடி வருவாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கஷ்டமான ஒரு நிலையை மாற்றி வாழ்க்கையில் ஆனந்தத்தை கொண்டு வருவாள் மகாலட்சுமி தேவி. இந்த ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை திருநாளன்று நீங்கள் செய்யும் இந்த வழிபாட்டு முறை வருடம் முழுவதும் உங்களுக்கு வசந்த காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த ஆடி மாதத்தின் வெள்ளிக்கிழமையை பெண்கள் மறந்தும் தவறவிடக்கூடாது. சரிங்களா, மாத்ருதேவோ பவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் பெண் தான் மகாலட்சுமி. அந்த மங்கையர்களிடத்தில் ஆண்கள் வரட்டு கௌரவம் காட்டக்கூடாது, சண்டையிடக்கூடாது, ஈகோ இருக்கக்கூடாது. அதனால் பெண்ணுக்கு ஆண்
ஆணுக்கு பெண் அப்படிங்கிற ஒரு தாத்பிரீகத்தை உணர்த்தும் வகையாகத்தான் இந்த ஆடி மாதம்ங்கிறது முழுசும் பெண்ணுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. சொல்லுவாங்க இல்லையா, ஆடிக்காற்றில் அம்மியே பறக்கும், அதில் நான் எந்த மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் வந்து கோபப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட ஒரு ஆண் சரியாக நின்று சண்டையிடுவதை விட்டுவிட்டு அவர்களிடத்தில் பணிந்து சென்றோம் அப்படின்னு சொன்னால் குடும்பம் நல்லா இருக்கும். அவங்களும் ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க, நம்ம மேலதான் ஒரு தவறோ அப்படின்னுட்டு அவங்களும் ஒரு நிமிடம் யோசித்து அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சாத்வீகமாக மாறிவிடுவார்கள். அதே மாதிரி அந்த ஆடி மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமை அன்று லலிதா சகஸ்ரநாமம் வாசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. லலிதா சகஸ்ரநாமத்தை மனதார வாசியுங்கள். ஓம் சக்தி பராசக்தி மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான நற்பலனை பெற்றுத்தரும். ஆக மொத்தத்திலே இந்த ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை திருநாளை சிரத்தையோடு அனுஷ்டித்து மகாலட்சுமி தேவியின் முழு அருளையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பதிவு நிச்சயம் உங்களுக்கு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.